ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஹாஸ்ரீ வ்ளாக். சாரி ஃபார் த டிலே, ரொம்ப ஒரு கேப் விழுந்துருச்சு, ஒரு எக்ஸாம் இருந்தது, அதனால் அதுக்கு ப்ரிப்ரேஷனில் போனதுனால கொஞ்சம் ஒரு கேப் விழுந்துருச்சு. இனி வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருப்பேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த தடவை நான் போடுறது வந்து கார்டனிங் வீடியோஸ் தான். ஸோ ஒரு 1 மந்த் நான் என்னோடய கார்டன் அப்டேட்ஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு இங்கே பின்னாடி இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு உண்டான கார்டனிங்கில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு ஃப்ரூட்ஸு பின்னாடி வச்சுருந்த ட்ரீஸ்லாம், பட் நல்லா இப்போந்தான் ஃப்ரூட்ஸ் வரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மேங்கோ இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு. ஸோ நான் வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப இது தெரியாமல் பறிச்சிட்டேன், சீக்கிரமாக பறிச்சிட்டேன். இந்த மாங்காய் வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்ட கொட்டையில் உள்ளது, அதுலேருந்து வந்தது தான். ஸோ அடுத்து கொஞ்சம் சப்போட்டாவும் வந்தது, ஸோ சப்போட்டாவும் நிறைய காய்ச்சிருந்தது. ஸோ மாங்காய் அவசரப்பட்டு பறிச்சதுனால மாங்காவை வந்து ஊறுகாப்பட்டுட்டோம். ஸோ இன்னும் 2-3 வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஃப்ரூட்ஸாக நல்லா வந்ததுக்கப்புறம் பழுத்ததுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அதோடய இது தெரியாமல் அவசரப்பட்டு பறிச்சிட்டேன். ஸோ மேங்கோவுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றுமே கன்சிட்ரேஷனே பண்ணலை. மேங்கோ ட்ரீக்கு நேராக பார்த்தீங்கன்னா வெசல் வாஷ் பண்ணுற, டிஷ் வாஷ் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே வரும் அந்த இடத்துக்கு. சப்போட்டாக்கும் அது வரும், நம்மளோட யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கும் இல்லையா, வாஷிங் மிஷினில் உள்ள வாட்டர், அந்த வாட்டர்லாம் போகிறதுக்காக தான். ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் எந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வாட்டர் போகிற இதில் தான் வச்சுருந்தோம். அதனாலயோ நம்ம ஒன்றும் கேர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரட் போட்டிருந்தோம், ஆல்மோஸ்ட் டிசம்பரில் போட்டிருந்தோம் சீட்ஸு, பட் அது இப்போ அவ்வளோ இருக்குல்ல. இது இந்த கேரட் தாங்க, அழகா சொல்றேன், இப்பதான் சிவப்பு குடுக்கியா. ஸோ கேரட் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு ஒரு டவுட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்தா கேரட் வந்துச்சு, நிறைய சீட்ஸ் போட்டோம், பட் கேரட் நல்லா வந்தது. ரேடிஷ் நல்லா சூப்பராக வந்து, இப்போ லாஸ்ட் வீக் தான் ரேடிஷும் கேரட்டுமே எடுத்தோம். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம் கேரட் அது நல்லா வருமா அப்படின்னு, பட் அது அப்போ இருந்தது. பட் ரேடிஷ் நல்லா வெளியில் நல்லா வந்து இதாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கேரட் வந்து சில இது நல்லா விளைஞ்சு இருந்துச்சு, பட் அது இன்னும் க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நாள் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் இப்போ கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன் எத்தனை மந்த்ஸ் அப்படிங்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் தடவை அந்த டைமை கால்குலேட் பண்ணி வச்சேன். ஸோ இன்ஃபேக்ட் பேரண்டிங்கில் வந்து இந்த இதில் சொல்லலாம், இது ஃபுல்லாக வந்து ஹர்ஷத் அஸ்வந்த் 2 பேருமே சீட்ஸ் போட்டாங்க. அப்புறம் வந்து 2 பேருமே எக்ஸைட்மெண்ட்டில் இந்த லேடிஸ் ஃபிங்கர்லாம் வந்து ஃப்ளவர் வந்துச்சு, அம்மா ஃப்ளவர் வந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கேரட் வந்து வந்துடுச்சாம்மா வரலையா அப்படின்னு செக் பண்ணுறது, அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த க்யூரியாசிட்டியோடய உட்காந்து பார்த்துச்சு. பட் ஆனால் அவங்களே உட்காந்து எடுக்க சொன்னேன், ஆளாளுக்கு ஒரு கேரட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு வச்சேன். ரேடிஷ் நான் தான் எடுத்தேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஹர்ஷத் வந்து அதை வாஷ் பண்ணான். ஸோ இன்ஃபேக்ட் அந்த ரேடிஷ் எடுக்கிற இடத்துல ஒரு குட்டியாக ஒரு வேர்ம் இருந்துச்சு. ஸோ அது ஹர்ஷத் நல்லா க்யூட்டாக இருக்குமா, நம்ம இது ஸ்லோ மோஷன் வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான். ஸோ அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸில் அப்படியே எடுத்தது. ஸோ இந்த இதில் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பேரண்டிங்கில் வந்து கார்டனிங்கும் வந்து பேரண்டிங் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி தோணுது. ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸோ எதுவோ ஒன்று நம்ம வளர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு எந்த அளவுக்கு கேர் கொடுக்கணும், ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாகவும் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கிட் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கிட்ஸுக்கும் ஓவர் ப்ரொடக்டிவாக கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்க சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க.
ஸோ எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்கள ப்ரொடெக்டிவ் ஓவர் ப்ரொடெக்டிவாக இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க அவ்வளோ சென்சிட்டிவாக ஹைப்பராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ கேரட்டை எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி அதோடய லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக அந்த ப்ராசஸிங்கை வந்து கிட்ஸ்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். பட் ஃபுல்லாக பண்ணலை, நானும் தான் பண்ணினேன். பட் அவங்க கூட பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிளான்ஸோட மெத்தடு, அதோட க்ரோயிங் மெத்தட், அதோட சயின்ஸ், அதோட லீவ்ஸ், அதோட ரூட்ஸு, எப்படி தண்ணி ஊற்றுறோம், ஃப்ளவர் பட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்களுக்கே கண் கூட பார்க்கும் போது, ஸோ இது நம்ம வீட்டில் வந்த கேரட்டாமா, நம்ம வீட்டில் வந்த லேடிஸ் ஃபிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது உள்ள இது நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள க்யூரியாசிட்டியை கொடுக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ அப்படி தான் பேரண்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் நம்ம சொல்கிறபடி பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க கிட்ஸு. அப்போ நம்ம கொஞ்சம் பேஷன்ஸியாக ஹேண்டில் பண்ணுனா நல்லாயிருக்கும். ஸோ இது வெண்டைக்காவும் அந்த டைமில் போட்டிருந்தது தான். வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 5-6-7 கிட்டக்கிட்ட வந்துடுச்சு இத்தனை மந்தில். அடுத்து மஸ்க்மெல் ஆன் வந்துச்சு, எல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. வாவ், எவ்வளோ இருக்குல்ல இங்கே. நிறைய இருக்குது. நம்ம மாட்டு சாணம்லாம் போட்டால் இன்னும் நல்லா பறிக்குதாகும். நெல்லிக்காயோட இருந்ததுல பறிச்சலாமா, ஜூஸ் போட்டுலாம். அப்போ நிறைய இருந்துச்சு பொமிக்ரானேட். ஸோ நம்ம வீட்லேயே கத்திரிக்காய், சப்போட்டா, மாங்கோ, கொய்யாய், அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் காய்ச்சி அதில் குக் பண்ணும்போது இருக்கிற இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஒரு 15 கிலோ கிட்ட காய்ச்சிருச்சு. ஸோ அது அப்படியே பிறகு மார்க்கெட் தான் கொடுத்தோம். ஸோ இந்த 1 மந்த் உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே போட்டாச்சு, ஃபுட் கார்டன் வெஜிடபிள் கார்டனுக்குள்ளது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ளார் கார்டனுக்குள்ளது.